பேசிக்கிட்டு இருக்கார். கர்த்தருடைய பெரிதான் நாம் வழிபடுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தை நிகழ்ச்சியினூடாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். தகுதி இல்லாத எங்களை கொண்டு தேவனாய் கர்த்தர் செய்து வருகிற மேலான பணிக்காக உள்ளத்தின் ஆழத்தை நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட வார்த்தை நீதிமொழிகள் 21 அதிகாரம் 30-31 வாசி கேட்கலாம். கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தி இல்லை, ஆலோசனை இல்லை. கர்த்தருடைய பெரிதான நாம மகிமைப்படுவதாக. இங்கே தெளிவாக தேவனாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, ஆலோசனை இல்லை, புத்தியும் இல்லை. கர்த்தருடைய பெரிதான நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 37 அதிகாரத்திலும் சரி, சங்கீதம் 73 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிறால், பொல்லாத மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள், தீங்கு செய்கிற மனிதர்கள், துரோகம் பண்ணுகிற மக்கள் சூழ்ந்திருக்கிற இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். நீங்களும் நான் இருக்கிற பூமியானது, நீங்கள் நானும் இருக்கிற இடங்களானது பொல்லாத மனிதர்கள். அவருடைய வார்த்தையை பார்த்தால் இனிமையாக இருக்கும், ஆனால் உள்ளத்திலோ வேறு மாதிரி சிந்தித்துக் கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் இருக்கிறோம். தீங்கான மனிதர்கள். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. நம்மிடத்தில் நன்றாக பழகுவதோர் பழகுவார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ நமக்கு துரோகம் செய்கிற இதயத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். இந்த நாளிலே தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார், நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும், அவருடைய ஞானமும் வாய்க்காதே போகும் என்று பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார். கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, ஆலோசனை இல்லை, புத்தி இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூடி கூடி ஆலோசனை பண்ணி நம்மை குழியிலே தள்ளிவிடுவோம் என்று நினைத்தாலும் தேவனாய கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் அவருடைய ஞானத்தின்படி இருக்கலாம், அவருடைய புத்தியின்படி இருக்கலாம், அவருடைய ஆலோசனையின்படி இருக்கலாம், ஆனால் தேவனாய் கர்த்தர் இங்கே தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தி இல்லை, ஆலோசனை இல்லை. அது மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் இங்கே குறிப்பிடவில்லை. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய பதில் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கலாம். சில ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் என்ற வார்த்தையின்படி, ஒருவேளை உங்களுடைய கேஸ் ஆனது கோர்ட்ல இருக்கலாம், உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் ஆனது அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம், இல்லவிடில் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம், இல்லவிடில் உங்களுடைய ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கலாம். தேவனுடைய ஆவியாளர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் கூடினாலும், எவ்வளவு ஆலோசனை பண்ணினாலும், பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார், கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, அவருக்கு விரோதமாக எந்த ஒரு மனிதன் சிந்திக்க முடியாது. எவ்வளவு சிந்தித்தாலும், எவ்வளவு ஆலோசனை பண்ணினாலும் என் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய ஞானத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய பண பலத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார்கள், அவருடைய பலத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்து நம்பிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலகட்டத்தில் எனக்கு விரோதமாக ஒரு பொல்லாத மனிதன் கேஸ் போட்டான், கோர்ட்ல கேஸ் போட்டான். பொல்லாத மனிதன் கேஸ் போட்டது மாத்திரமல்ல, என்னுடைய நினைவுகள் முழுவதுமாக அந்த கோர்ட் கேஸ் மேலவே இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவ சமூகத்திலே காத்திருந்தேன், ஆண்டவரே சுவாமி எனக்கு என்ன சொல்லுகிறேன், எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஞானத்தோடு, இப்படிப்பட்ட மனுஷிக ஞானத்தோடு, புத்தியோடு, ஆலோசனையோடு இப்படி செய்திருக்கிறானே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொன்ன வார்த்தை, சிறுமைப்பட்டவனை பலவானுடைய கைக்கும் அவனை கொள்ளையாடுகளுடைய கைக்கும் தப்புவிக்கிறவர் யார் என்று என்னுடைய எலும்புகள் யாவும் சொல்லும் கர்த்தாவே என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது. சங்கீதம் 35 அதிகாரம் 10 வசனம் இங்கே சொல்கிறது, சிறுமைப்பட்டவனை
அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையான உன்னை கொள்ளையிடுகனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். கர்த்தாவே கர்த்தாவே என்று நாம் கூப்பிடும் பொழுது பலவானுடைய கை, பலவானுடைய கை, அவனை கொள்ளையாட வேண்டும் என்று விரும்புவருடைய கைக்கும் என் தேவனாய் கர்த்தர் தப்புவிப்பேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாக்கு தத்தம் கிடைத்த உடனே என்னுடைய உள்ளத்திலே ஆள் மனதிலே தேவனாய் கர்த்தர் ஒரு இளைப்பாறலை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட வார்த்தை. ஒருவேளை கோர்ட் கேஸுக்காக நீங்கள் காத்திருக்கலாம், உங்களுடைய எதிர்காலம் என்ன ஆக போகிறது குழப்பத்தோடு இருக்கலாம். தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார், நம்முடைய தலையில் முடியலாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார், நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார். ஆகவே தைரியமாயிருங்கள். ஜெயத்தை கொடுக்கிறவர் யார்? ஜட்ஜ் அல்ல, இந்த பூமியில காணப்படுகிற ஜட்ஜ் அல்ல. தேவனுடைய வார்த்தையை தெளிவாக கேட்டோம், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. எங்களுடைய நம்பிக்கையானது நாங்கள் தேவன் பேரில் வைத்திருக்கிறோம், கர்த்தரை குறித்து நாங்கள் விசுவாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது எங்களுடைய ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆகவே தான் தாவீது ராஜா எப்படி சொன்னார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. நம்முடைய ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது? பரத்தையும் வானத்தையும் பூமியும் அற்புதமாக சிருஷ்டித்தவரிலிருந்து ஒத்தாசை வருகிறது. ஆகவே அவரை முழுவதுமாக சார்ந்து கொள்வோம், அவரிடத்திலே சாய்ந்து கொள்வோம். தேவனாய் கர்த்தனுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. தகப்பனே, உலகத்தில் எந்த மூலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் அவருடைய எதிர்காலத்தை குறித்து கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தி இல்லை, ஆலோசனை இல்லை என்று பார்க்கிறவன் சுவாமி. இந்த நாளிலும் தாவீது சொன்னது போல அகிப்தாவினுடைய ஆலோசனை அபத்தம் பண்ணும் என்று சொல்லி தாவீது ஜெபித்த பொழுது பொல்லாத அகிப்தாவுடைய ஆலோசனை அபத்தம் பண்ணிரு சுவாமி. அதே போல சுவாமி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மறைவாக நடக்கிற ஆலோசனைகள், மறைவாக நடக்கிற திட்டங்கள் எல்லாம் வாய்க்காதே போவதாக. எங்கள் ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருவதாக. உம்மை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம், உண்மையிலே நாங்கள் சாய்ந்து கொள்கிறோம். கிருபை உண்டாவதாக. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவரை முழுதுமாய் சார்ந்து கொள்ளுங்கள், சாய்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஆமேன். ஆசீர்வாதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை எங்கும் பெருமைப்படுத்தி உன்னை நன்மைகளால் நிரப்பிடுவே. உன் பேரை எங்கும் பெருமைப்படுத்தி உன்னை நன்மைகளால் நிரப்பிடுவே. வலப்புறம் இடப்புறம் சர்வ வல்ல தேவன் நான் செய்திடுவே. வலப்புறம் இடப்புறம் பெருகிடுவார் சர்வ வல்ல தேவன் நான் செய்திடுவே. சின்னவன் சிறியவன் ஆயிரமும் பலம் கொண்ட ஜாதியாய் உயர்த்திடுவே. சின்னவன் சிறியவன் ஆயிரமும் பலம் கொண்ட ஜாதியாய் உயர்த்திடுவே. ஏற்ற காலத்தில் தீவிரமாய் காரியம் வாய்க்க செய்திடுவே.